வேலூர் மாவட்டத்தில் உயிர் நாடியாகவும் ஜீவ நதியாகவும் இருந்து வரும் பாலாற்றில் கடந்த 1903 ஆண்டு பெருவெள்ளம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு வெள்ளத்தை சந்திக்கிறது. வேலூரில் இருந்து புதியதாக பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்து பாலாற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் வரை பாயும் பாலாற்றில் மொத்தம் 2 தடுப்பணைகள் மட்டுமே உள்ளது. மேல்பாலாறு, பொன்னையாறு, குடியாத்தம், கவுண்டன்ய மகாநதி ஆகியவற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிகபட்சமாக 1,40,054 கனஅடி நீர் வந்துள்ளது. கடந்த 118 ஆண்டுகளுக்கு முன் 1903 ஆண்டு நவம்பர் மாதம் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதை காட்டிலும் கூடுதலாக தற்போது வெள்ளம் சென்று புதிய வரலாற்றை படைத்துள்ளது. பொன்னையாறும் பாலாறும் மேல்விஷாரம் அருகே சங்கமிக்கும் இடம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இருபெரும் திரவ மலைகள் மோதிக்கொள்வது போல பிரமிக்க வைக்கிறது இதன் கடுகு பார்வை காட்சி. பாலாற்றில் தேவையான அளவு தடுப்பணைகள் கட்டப்படாததே தற்போது ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் இனியாவது அரசு விழித்துக் கொண்டு தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு